புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சோதனை சாவடியில் செஸ் வரி வசூலிப்பதை கண்டித்து நெல் வியாபாரிகள் லாரியுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி சோதனை சாவடியில் வேளாண் விளைபொருளுக்கான சந்தை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதில் செஸ் வரி கொரோனா காலத்தில் ரத்து செய்யப்பட்டு இருந்தது. இந்நிலையில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மீண்டும் செஸ் வரியை செலுத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து 30-க்கும் மேற்பட்ட லாரிகளில் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்டு இப்போ விவசாயமே வந்து பொய்த்து போன காலகட்டங்களில் அவங்க எதை வந்து கொண்டு வெளியில் கொண்டு விற்பனைக்காக கொண்டுட்டு போகிற நெல்மணிகளை அதிகாரிகள் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டிமாண்டு பண்ணுற முன்னறிவிப்பு இல்லாமல் டிமாண்ட் பண்ணுறது வந்து இதை வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போய் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கிறக்காக நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து அறிவிக்கப்படாத சட்டம் படித்து செஸ்ஸை வந்து வியாபாரிகள்கிட்ட நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு போகிற வியாபாரிகள்கிட்ட செஸ் வரி வசூல் பண்ணணும்னு சொல்லி அதிகாரிகள் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த வந்து கடந்த இந்த கடும் மழை, அதுக்கு முன்னாடி உள்ள வறட்சி, இதெல்லாம் கடந்து வந்து விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு மிச்சம் இருக்கிற சொச்சம் இருக்கிற நெல்லுகளை வந்து வியாபாரம் பண்ணி அதுவும் கடை இப்போ வந்து கடனாக கொடுத்து 15 நாள் கழிச்சு தான் காசு வாங்க முடியும். இப்போ இந்த வியாபாரிகளை வந்து தடுத்து நிறுத்தி இந்த லாரிகளை அனுப்பாமல் தடை பண்ணுறதுனால ஒரு நாள் லாரி வாடகை எக்ஸஸ் ஆகி வாங்குகிற வியாபாரிகள் நட்டப்பட்டு அந்த பணம் வந்து அவங்க கைக்கு கிடைக்க டிலே ஆகிறதுனால விவசாயியும் பாதிக்கப்படுவாங்க. தகவல் அறிந்து சென்ற மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செஸ் வரியை ரத்து செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.